வணக்கம். நட்டினியின் 351 செய்தி சேவை. மே 8, 2016 சித்திரை மாதம் 25 நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலர்களுக்கான தபால் ஓட்டு போடும் பணி துவங்கியது. நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்குமாரின் காரிலிருந்து தேர்தல் அதிகாரிகள் கணக்கில் வராத ரூபாய் 900,000 ரொக்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சியினர் தங்களது பிரச்சாரத்துக்கு பொதுமக்களை சரக்கு வாகனங்களில் ஏற்றிச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய செய்திகள். மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கும் விஷயத்தில் வங்கிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் கூறியுள்ளார். ஹெலிகாப்டர் பேர ஊழலில் சோனியா காந்தியை கைது செய்ய பிரதமர் நரேந்திர மோடி ஏன் பயப்பட வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். JNU பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் தங்கள் மீது பிறப்பித்த தண்டனை உத்தரவை ரத்து செய்யக்கோரி உண்ணாவிரதம் இருந்து வந்த கண்ணையாகுமார் மோசமான உடல்நிலை காரணமாக தனது போராட்டத்தை வாபஸ் பெற்றார். நாடு முழுவதும் 22 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 135 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த சில தினங்களாக 37 டிகிரி செல்சியஸில் இருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவியது. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ், பீகார் முன்னாள் முதல்வர் ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோர் பாட்னாவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகினர். உர மானியம் மற்றும் மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை நேரடி பணப்பட்டுவாடா திட்டத்தின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கந்தர்வகோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எம் சின்னதுரைக்கு ஆதரவாக திரிபுரா முதல்வர் மாணிக் சர்கார் வாக்கு சேகரித்தார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான 2 கட்ட கலந்தாய்வு சென்னையில் மே 12 தொடங்க உள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை மாற்றக்கோரி தலைமை தேர்தல் ஆணையத்தில் தமிழக வழக்கறிஞர்கள் என் ராஜாராமன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வெள்ளிக்கிழமை மனு அளித்தனர். மருத்துவ கல்வி இயக்ககம் ஏற்கனவே அறிவித்தபடி மே 9 MBBS படிப்பில் மாணவர்கள் சேர்வதற்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்க உள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை அமைதியாக நடத்தும் வகையில் புதுச்சேரி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு வெள்ளிக்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். ஒல்லியாக இருப்பவர்கள் நீண்ட ஆயுள் சாத்தியம் கொண்டவர்கள் என்று அமெரிக்காவின் ஹார்வர்ட் மற்றும் டாப்ஸ் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டன் நகர மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற சாதிக் கான் அந்நகரின் முதல் முஸ்லிம் மேயர் என்ற புதிய சரித்திரத்தை படைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஒபாமா சிறை கைதிகளுக்கான சீர்திருத்தம் சார்ந்த நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகிறார். தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இது பல நோய்களுக்கு காரணமாக அமைவதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வடகொரியா இதுவரை 4 அணுகுண்டு சோதனைகளை நடத்தியுள்ளது. தற்போது 5வது அணுகுண்டு சோதனைக்கு அந்த நாடு தயாராகி வருகிறது. இந்தியாவுடனான அரசியல் கருத்து வேற்றுமை காரணமாக நேபாள அதிபரின் இந்திய வருகையை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது. மேலும் இந்தியாவிற்கான நேபாள தூதரையும் அந்நாடு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. கனடா நாட்டில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட 80,000 பேர் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வணிகச் செய்திகள். தங்கம் ஒரு கிராம் 2,873 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 44.80 ரூபாய். தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் அட்சய திருதியை நாளில் விற்பனை அதிகம் இருக்காது என்று தங்க நகை வர்த்தகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் இரு முன்னணி ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களான ICICI லைஃப் மற்றும் HDFC லைஃப் ஆகிய நிறுவனங்கள் நடப்பு நிதியாண்டில் IPO வெளியிட திட்டமிட்டிருக்கின்றன. இந்த இரு நிறுவனங்கள் 6,655 கோடி ரூபாயை திரட்டவும் திட்டமிட்டிருக்கின்றன. கூடுதலாக செலுத்தப்பட்ட ரூபாய் 1.22 லட்சம் கோடியை வருமான வரித்துறை 2016 நிதியாண்டில் திரும்ப அளித்துள்ளது. இரு வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் சகாரா குடும்பத்தின் தலைவர் சுப்ரத ராய்க்கு 4 வார காலத்துக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிக மதிப்புள்ள சேவைகள் மற்றும் பலதரப்பட்ட பொருட்களை உயர்தரத்தில் தயாரித்து ஏற்றுமதி செய்தால் இந்தியா மேலும் வளர்ச்சி காண முடியும் என பன்னாட்டு நிதியமான IMF தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த தேம்ஸ் வாட்டர் நிறுவனத்திற்கு மென்பொருள் தயாரித்து வழங்குவதற்கான ஆர்டரை
விப்ரோ நிறுவனம் பெற்றுள்ளது. ரேமன் நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் மூலதன செலவை 250 கோடி ரூபாயாக குறைக்க முடிவு செய்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூருவில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி 58 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 7 சிக்சர்களுடன் 108 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் நிகழ, தோனியின் புனே அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல விரும்புவதாக PV சிந்து கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியில் ஈடுபட்ட கோவா அணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு ₹11 கோடி அபராதம் விதித்துள்ளது. திரைச்செய்திகள். சமூக வலைதளத்தில் பரவிய வதந்திகளுக்கு நான் நலமாக உள்ளேன் என்று வீடியோ பதிவின் மூலமாக விளக்கம் அளித்திருக்கிறார் நடிகர் செந்தில். முன்னணி தயாரிப்பு நிறுவனமான தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனத்தின் 100வது படத்தை இயக்க சுந்தர்சி ஒப்பந்தமாகியுள்ளார். தேசிய விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ளாதது குறித்து இசையமைப்பாளர் இளையராஜாவை கடுமையாக சாடியிருக்கிறார் கங்கை அமரன். இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.